வணக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் கூடவே சென்ற மற்றொரு முக்கிய புள்ளி அதிர்ச்சி அடைந்த பாஜகவினர். இதை பத்தின மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் விசிட் அளித்தார். சபரீசன் அவர்களது நாடாளுமன்ற வருகை அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே அவருக்கு திமுகவில் ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படக்கூடும் என பலரும் கூறி வரக்கூடிய நிலையில் இந்த விசிட் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் அவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் எம் அப்துல்லா, கதிரானந்த், கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்துச் சென்றனர். நாடாளுமன்ற லாபிக்கு அழைத்துச் சென்ற அவரை அங்கே கனிமொழி எம்பி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி உள்ளிட்டோர்கள் வரவேற்று ஒன்றாக நின்று குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். டெல்லி அரசியலில் கனிமொழிக்கு போட்டியாக சபரீசன் என விமர்சனங்களும் கணிப்புகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் யாரும் யாருக்கும் போட்டியில்லை என்பதை உணர்த்தும் வகையில் இன்று இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முரசொலி மாறனை போல் ஸ்டாலினுக்கு சபரீசன் என இன்று நேற்றல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவில் ஒரு பேச்சு நிலவுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜகவிற்கு எதிராக தேசிய அளவில் திமுக பல்வேறு காய்களை நகர்த்தி வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு கட்டிய நாடாளுமன்ற கட்டிடத்தை சபரீசன் அவர்கள் சுற்றி பார்க்க வந்ததுதான் இங்கே பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவென்றால், புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தை சபரீசன் மட்டுமின்றி நடிகை தமனா உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த ஆளுமைகளும் பார்வையிட்டுள்ளனர். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 1272 உறுப்பினர்கள் அமரும் அளவிற்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் 888, மாநிலங்களவையில் 384 என அந்த இருக்கைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. தற்போது மத்திய பாஜக அரசிற்கும் திமுகவிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்திற்கு வருகை புரிந்தது அங்கிருந்த பாஜகவினர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் தற்போது பாஜகவினர் பலரும் கனிமொழி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்களை கனிமொழி அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்றதும், அவரோடு சேர்ந்து இன்முகத்தோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் பாஜகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்களது இந்த செயல் பற்றியும், அவரை இன்முகத்தோடு வரவேற்று நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி காண்பித்து பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த கனிமொழி எம்பி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.